மாற்றி நாட்டி மாற்றி பார்த்தீங்கன்னா 1300 கோடி ரூபாய், 1356 கோடி ரூபாய் வந்து பிஜேபிக்கு நன்கொடையாக கொடுத்திருக்காங்க. சமூக நீதி காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மோடி அரசு ஒழிக்கப்பட வேண்டும். 2019 இவிஎம் மோசடி மூலமாக அநேக இடங்களில் பாஜக ஜெயித்தது அம்பலமாகிறது. அங்க லாஸ்டா போவது உங்களுக்கு காட்டும் சாப்ட்வேர் ஒன்று உள்ள இருக்கு, அந்த சாப்ட்வேர் நீங்க எங்க இருந்தா. அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு இந்த தேசம் மிகப்பெரிய ஒரு சவாலை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இது குறித்து பல கட்டங்களாக பல அரசியல் தலைவர்கள், பல சமூக ஆர்வலர்கள் நிறைய பேசிட்டாங்க, போராட்டங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கொண்டு வருகிறார்கள். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த இந்து தமிழர் பேரவை அந்த அமைப்பிலிருந்து மக்கள் உரிமை இயக்கம் என்று மாற்றம் செய்து தேச நலன் மக்கள் நலன் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இந்த பாசிச பாஜக அரசுக்கு ஒரு முடிவு கட்ட நாங்கள் களத்தில் நிற்கிறோம். தமிழகம் முழுவதும் நம்முடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையின்படி இந்த தேர்தலில் யாரை நாங்கள் ஆதரிப்பது, அடுத்தகட்டமாக இந்த எலக்ட்ரல் பாண்ட் மோசடி குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் முறையாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும். அந்த நன்கொடை என்கிற பெயரில் பாஜக அரசு பெற்ற 14,000 கோடி ரூபாய், அது மட்டுமல்ல சிஏஜி ஊழல் மூலமாக 7 லட்சம் கோடி ரூபாய் பாஜக அரசு மோசடி செய்திருக்கிறது. இந்த குற்றப்பின்னிகளின் பின்னணியில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை தொழிலதிபர்கள் அதிலே இணைந்திருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்களோடு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களிடம் சந்தித்து ஒரு மனு ஒன்றை அளிக்க இருக்கிறோம். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், சட்டத்தின் முன்பாக கொண்டு வரப்பட வேண்டும் என்று மக்கள் உரிமை இயக்கத்தினுடைய நோக்கம். இதை நோக்கியே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சமூக நீதி காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மோடி அரசு ஒழிக்கப்பட வேண்டும், அல்லது மோடி அரசு ஆட்சியை அமைத்தால் மோடி அரசு மக்கள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். இந்த ரெண்டு நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு. மோடியும் எங்களுக்கு எதிரி கிடையாது, காங்கிரஸும் எங்களுக்கு எதிரி கிடையாது, திமுக எதிரி கிடையாது. எந்த கட்சி ஆட்சிக்கு அமைந்தாலும் சரி, மக்கள் நலனில் அக்கறை செலுத்துவது கிடையாது. அந்த அக்கறை செலுத்தாத ஆட்சியை அகற்றுவதில் மக்கள் உரிமையும் உறுதியாக செயல்படும் என்பதை இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு வாயிலாக. இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இவிஎம் என்பது மிகப்பெரிய மோசடி. 2019 இவிஎம் மோசடி மூலமாக அநேக இடங்களில் பாஜக ஜெயித்தது அம்பலமாகிறது. உடனே எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய வெப்சைட்ல இருந்து அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனா அது குறித்து பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இருந்தாலும் இந்த இவிஎம் ஹேக் செய்ய முடியும் என்று பல வல்லுநர்களால் நிரூபிக்கப்பட்டாலும் மத்திய அரசானது துரிதமாக இந்த தேர்தலை நடத்த வேண்டிய அவசியம் என்ன, ரெண்டே விஷயம்தான். ஒன்று, இந்த எலக்ட்ரல் பாண்டிலிருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறார்கள். இரண்டாவது, இவிஎம் தடை செய்ய வேண்டும் என்று வட மாநிலங்களில் மிகப்பெரிய கொந்தளிப்பு, மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை மீடியாக்கள் வந்து மூடி மறைத்து கொண்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அது சரியாகவே தெரியறது கிடையாது. வட மாநிலங்களுக்கு போனீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பலைகள், இந்த இவிஎம் பேன் செய்ய வேண்டும், தடை செய்ய வேண்டும், மீண்டும் வாக்காளர் ஒப்புகை சீட்டு கொண்டு வர வேண்டும், பேலட் பேப்பர் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராடி இருக்காங்க. எஸ்பெஷியலி பார்த்தீங்கன்னா இந்த குஜராத்திலேயே இந்த போராட்டம் அதிக அளவில் நடக்கிறது. விவசாயிகள் போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது, ஒரு பக்கம் இவிஎம் போராட்டம் நடக்குது, ஒரு பக்கம் எலக்ட்ரல் பாண்டு மூலமாக இந்த தேசத்தை சூறையாடி இருக்கிறார்கள். நன்கொடை என்கிற பெயரில் இந்த தேசத்தில் ஏகப்பட்ட பணம் பல அரசியல் கட்சிகளுக்கு பரிமாறப்பட்டிருக்கிறது, கைமாறி இருக்கிறது. இந்த நன்கொடை மூலமாக அந்த நிறுவனங்கள் பெற்ற ஆதாயங்கள் என்ன, யாருமே ஒருத்தர் சும்மா வந்து நன்கொடை கொடுக்க மாட்டாங்க.
அதை நன்கொடை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கணும், ஒரு பிசினஸ் மாடல் பார்த்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வேதாந்தா 400 கோடி ரூபாய் பிஜேபிக்கு எலக்ட்ரல் பாண்டு கொடுத்துருக்காங்க. லாட்டரி மாற்றி 1300 கோடி ரூபாய், 1356 கோடி ரூபாய் வந்து பிஜேபிக்கு நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய ஸ்கேம்ல மாட்டினது மார்டின். அவருடைய சொந்தக்கார போய் பாஜக இணைந்த உடனே அவர் புனிதமாகிவிட்டார். 1356 கோடி ரூபாய் யார் வீட்டு போன, எங்கெந்த போன, அந்த பணம் அவ்வளவு போன, அவருக்கு எங்கிருந்து வருது, இதெல்லாம் வந்து வெளிப்படையாக எஸ்பி அறிவிக்க வேண்டும். அது சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டிருக்கிற நாளை வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு ஈவினிங் வந்து எல்லாத்தையும் வரிசையின் சீரியல் நம்பர் பிரகாரம் அறிவிக்க வேண்டும், தாக்கல் செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்பிஐக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. நாளை வரை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை அது அவர்கள் அறிவிக்கவில்லை என்றால் அதற்கான முன்னெடுத்த போராட்டங்கள் நிச்சயமாக மக்கள் உரிமை இயக்கம் தொடர்ந்து செய்யும். தடை செய்வதில் நாங்கள் மிக உறுதியா இருக்கிறோம். இவிஎம் மோசடி நிச்சயமாக நடைபெறும். எப்படியாக வந்து இந்த முறை இவிஎம் மோசடி மூலமாக மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். வட மாநில போயிருந்தா பிஜேபிக்கு எதிர்ப்பாளிகள் அதிகமாக தான் இருக்கு. ஆனால் இதேதான் கடந்த 2019 தேர்தலிலும் பிஜேபி எதிர்ப்பாளிகள் இருந்தாலும் வாக்கு வாங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக மெஜாரிட்டியில் வர்றாங்க. எப்படி வந்தாங்க எங்களுக்கே தெரியல. ஒரு எம்எல்ஏ சொல்றாரு, என்னுடைய ஓட்டே எனக்கு வரலன்றாரு. என் ஃபேமிலி எனக்கு ஓட்டு போடல, என் மனைவி ஓட்டு போடல, ஆனா பட் எனக்கு என்னோட ஓட்டு நான் ஓட்டம் எனக்கு போனீங்க இருக்கு, என் ஓட்டே அங்கே இல்லைன்ற. இது போல ஒரு நாடகங்கள்லாம் 2019 தேர்தலில் அரங்கேறியிருந்தது. இந்த அதே நாடகங்கள் இந்த 2024 தேர்தலில் அரங்கேறக்கூடாது, மோசடிகள் நடைபெறக்கூடாது என்பதற்காக தான் இந்த இவிஎம் பேன் பண்ணு சொல்லிட்டு நாங்கள் வந்து வலிமையாக வலியுறுத்துறோம். இதுக்குரிய ஒரு பெட்டிஷனை வந்து நாங்கள் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுக்கும் நேரில் சென்று வழங்கலாம் என்று இருக்கிறோம். இந்த இவிஎம்ஐ தடை செய்யப்பட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து நடத்துவோம் என்பதை இதன் வாயிலாக நான் தெரிவித்தோம். ஒரே விஷயம் தெளிவா சொல்லிடுற உங்களுக்கு, பாஜகவை எதிர்ப்பது எங்கள் நோக்கம் அல்ல. பாஜக நேர்மையான அரசியல் கட்சியா இருந்தால் வாக்குச்சீட்டு முறிக்குவாங்க. ஒரு சில நிச்சயமாக மக்கள் அல்ல, நீங்க உங்களுடைய புரிதல் தவறான ஒரு புரிதல். இந்த இவிஎம்ஐ ஹேக் செய்யப்படுது பல வல்லுநர்கள் நிரூபிச்சிருக்காங்க. அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்ணி காட்ட முடியும். தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொள்ள முடியுது. இது பாதுகாப்பான சொல்றது. பேலட் விவிபேட்டை வந்து பார்த்தீங்கன்னா காணாம போயிருந்த 6 மந்த்ஸ்ல தான் அந்த பிரிண்ட் இருக்காங்க. நீங்க பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்க யாரும் போற அந்த டைம் செகண்ட் காட்டும். அதுக்கப்புறம் உள்ள போகும்போது உள்ள ஹேக் பண்ண முடியும் உங்களுக்கு. இது நிறைய வந்து உங்களுக்கு செய்முறைனா உங்களுக்கு மிஷின் எடுத்து உங்களுக்கு செய்முறையை நாங்கள் காட்ட முடியும். பல வல்லுநர்கள் இதை நிரூபிச்சிருக்காங்க, தொடர்ச்சியாக நிரூபிச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் மீடியாவில் போனீங்கன்னா எவ்வளோ விஷயங்களும் இப்போ கூட இந்த இவிஎம் சம்மந்தமாக இதை ஹேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒருத்தர் லைவாக பண்ணி காட்டியிருக்காங்க. அப்போ இந்த தேர்தல் ஆணையையும் எடுத்துக்கொள்ள மாட்டேங்குது, பாஜக அரசையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. பாஜக குற்றம் சொல்லுது எங்களுக்கு நோக்கம் இல்லை. பாஜக நேர்மையான அரசியல் செய்கிறது என்றால் பேலட் பேப்பருக்கு வாங்க. இது காங்கிரஸ் தாங்க அதை சேர்த்து தான் சொல்கிறோம். காங்கிரஸ் அதை பத்தி பாய திறக்க மாட்டேங்குது. டிஜிட்டல் வளர்ந்த வல்லரசு நாடுகளை இதை ஹேக் செய்ய முடியும் என்று ஒற்றுக்கொண்டு அந்தந்த நாடுகள் அந்தந்த நாட்டில் போட்டீங்கன்னா இவி மிஷினே கிடையாது. எல்லாம் வேலை பேப்பர் தான் யூஸ் பண்றாங்க. நீங்க மட்டும் ஏன் பண்றீங்க நான் கேட்கறது. நீங்க நேர்மையான அரசியல் செய்கிறீர்கள், மக்களுக்கு நான் நல்லாட்சி புரிகிறீர்கள் என்றா நேர்மையா தேர்தல் சந்திங்க. வேலை பேப்பருக்கு வாங்க. கேள்வி இருந்தாலே நான் மக்களா கேட்கறேன். நான் பாஜகவைக்கோ காங்கிரஸ்க்கோ பேசல, மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பேசுறேன். இதை பல முறை இந்த இவிஎம் மிஷின் ஆனது ஆக்சேப்படும் என்று அழகா சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த இவிஎம் மிஷின் தயாரிக்கிற பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல பாஜக சேர்ந்த 4 டைரக்டர் இருக்காங்க. இது சந்தேகத்தை இன்னும் அதிகமா வலுப்படுத்துது இல்லையா? இப்ப பாஜக மேல எங்களுக்கு தனிப்பட்ட விரோதம் இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. மோடி நல்லவர் தான்,
நல்லபடியா ஆட்சி செய்யட்டும், வரவேற்கிறோம், மக்கள் நல்ல கவனம் செலுத்துங்க, தவறே இல்லையே. பேலட்டுக்கு வாங்க, ஏன் இவியம் போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க? தேர்தல் ஆணையம் ஒரு விஷயம், தேர்தல் ஆணையம் இது பாதுகாப்பானது என்னைக்குமே சொல்ல ஆணித்தரமா சொல்ல முடியல. சொல்ல முடிஞ்ச சொல்ல சொல்லுங்க, சுப்ரீம் கோர்ட்ல சொல்ல சொல்லுங்கண்ணா, இது பாதுகாப்பானு சொல்ல சொல்லுங்க. சர்டிபிகேட் சர்டிபிகேட் கொடுக்க சொல்லுங்களே எலெக்ஷன் கமிஷன். ஏன் சொல்லல சார்? அவங்க முன்னாடியே நிரூபிச்சாச்சு சார். இன்னும் தொடர்ச்சி இப்போ கூட சமயமா நிறைய வல்லுநர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஹேக் செய்ய முடியும். விவிபேட்ல உங்களுக்கு ஒன்று காட்டும், அங்கே லாஸ்டாக போகுது உங்களுக்கு காட்டும். சாஃப்ட்வேர் ஒன்று உள்ளே இருக்கு, அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் எங்கே இருந்தால் அப்படி. சரி, ஏப்ரல் 19 உங்களுக்கு எலெக்ஷன், ஒரு மாதம் 1.5 மாதம் கழிச்சு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க. 1.5 மாதம் கழிச்சு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எது இவிஎம் மிஷினு? பட்டன் தட்டா ரிசல்ட் வரப்போகுது. சச்சி சார், சண்டிகாரில் பார்த்தீங்கன்னா 24 தொகுதிக்கு 3 கட்டமாக தேர்தல் வைக்கும். எதுக்கு 3 கட்டமாக தேர்தல் வைக்கணும்? 40 தொகுதி இருக்கிற இடத்துக்கு 1 கட்டமாக தேர்தல், 24 தொகுதி இருக்கு 3 கட்டமாக தேர்தல். ஒவ்வொரு மாநிலம் பத்திலும் 5 கட்ட தேர்தல், 7 கட்டமாக தேர்தல். இது எதை காட்டுகிறது? நேர்மையான அரசியல் செய்கிறவர்கள், நேர்மையான ஆட்சி செய்கிறவர்கள் ஏன் 1 கட்டமாக தேர்தல் நடத்துங்க? மின்னணு வாக்குப்பதிவு தானே, எல்லாம் டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு இல்லையா? டிஜிட்டல் மயமான ஒரு இடத்துல நீ 1 கட்டமாக தேர்தல் நடத்துங்களேன். நாங்க ஏன் வேணும் சொல்றோம் சார்? மோடி வந்து நல்லபடியா ஆட்சி செய்தா எங்களுக்கு ஒண்ணும் இல்லை சார், நான் வரவேற்கிறேன். காங்கிரஸ் நாங்க வரவேற்கிறோம். யார் மக்கள் நிலையில அக்கறை செலுத்துகிறார்களோ, யார் சமூக நிலையில அக்கறை செலுத்துகிறார்களோ, ஒரு தனி மனிதனுக்கு சமூக நீதி மறுக்கப்பட்டால் அந்த இடத்துல அந்த ஆட்சியாளர் கொந்தளிக்கிறார்களோ, அவருக்காக நீதியை பெற்று தருகிறார்களோ, அதுதான் மக்கள் ஆட்சி. இல்ல மன்னராட்சி இருந்துட்டு போயிடலாமே, இல்ல ஜனாதிபதி ஆட்சி இருந்துட்டு போயிடலாமே. மணிப்பூர்ல அவ்வளவு கலவரம் இருந்து மோடி வாயை கறக்கலையே, அவருக்கு அதெல்லாம் நேரமும் கிடையாது. விவசாயியை பத்தின விவசாய போராட்டம் இப்ப நடந்து, விவசாய போராட்டம் கண்ணீர் பகுதி துப்பாக்கி சூடு நடந்து, அவருக்கு விவசாயம் பத்தி கவலை கிடையாது சார். அங்க நடக்கிற மாதிரி ஒண்ணு இங்க நடந்தா தவறு, தவறு தான். தமிழ்நாட்டுல இல்ல, நாங்க சொல்லுவோம் சார், தமிழ்நாட்டுல தவறு நடந்தாலும் நாங்க சொல்லுவோம். நான் பாரபட்சம் பார்க்கல, இப்ப நான் சொல்ற பாத்தீங்களா, அது திமுக அரசா இருக்கட்டும், தமிழகத்துல எந்த அதிமுக அரசா இருக்கட்டும், மோடி அரசாங்கமா இருக்கட்டும், யார் எந்த ஆட்சி நடந்தாலும் தவறு என்றால் தவறு நாங்க சுட்டி காட்டுவோம். எங்களுக்கு பாரபட்சமே கிடையாது. இது மக்கள் உரிமையைக்கும் சோசியல் ஜஸ்டிஸ் தனி மனித உரிமையை நிலைநாட்டுவதுதான் எங்களோட குறிக்கோள். நீங்க மற்ற அரசியல் அமைப்புகளை போல எங்களை நீங்க கோத்துறாதீங்க. நாங்கள் ஒரே விஷயத்த சொல்லுவோம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் குரல் கொடுப்போம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை குரல் கொடுப்போம், விவசாயி பிரச்சனை குரல் கொடுப்போம். ஏன் விவசாயி சொல்லுங்க, ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் விவசாயி சந்திக்கிறது நீங்க மறுக்கிறீங்க? விவசாய மக்கள் ரொம்ப அக்கறை செலுத்துறோம், கிசான் திட்டம் இன்னொன்னோ திட்டம் சொல்றீங்க, என்ன போய் மக்கள் போய் விவசாயிகள் போய் எது சென்றடைந்தது? நீங்க உங்களுடைய ஒரே நோக்கம் என்ன? இந்த பாரத தேசத்தை சனாதன தர்மமா கொண்டு வரணும், பிராமணனுக்கு அடிமையாக்கணும் தான் உங்களுடைய ஆட்சி நோக்கம். வேற எதுவுமே நோக்கம் இல்லை. உங்கள் நோக்கம் மக்கள் இந்த தேசத்தை வளர்ச்சாக்க வேண்டும், ஒரு தனி மனிதனுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்காது. ஒரு சினிமா நடிகரை பார்க்க நேரம் இருக்கிற மோடி அவர்களுக்கு, நடிகை பார்த்து பார்க்கிற மோடி அவர்களுக்கு, விவசாயிகளை பார்ப்பதற்கு, அவர்கள் துன்பங்களை அவர்கள் குறைகளை கேட்பதற்கு நேரம் கிடையாது. ஒரு பெண் நிர்வாகமாக எந்த தேசத்திலா நடந்திருக்குமா? பெண் நிர்வாகமாக கொண்டு செல்லப்படுகிறார். இப்போ எத்தனை ப்ரூஃப் காட்டணும்? அதே யூபியில யோகி ஆதிநாத் நடத்துகிற ஆட்சியில ஒரு பெண்ணை கட்டி வைத்து உழைக்கிறார்கள், சுற்றி ஆண்டு வேடிக்கை பார்க்கிறார்கள். என்ன நியாயமான அரசு நடக்கிறது? ஆட்சியாளர்கள் என்றால் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், மக்கள் நல அக்கறை. இவங்கன்னா ஒரே விஷயம் என்ன? சனாதனத்தை கொண்டு போக வேண்டும், சமஸ்கிருதத்தை கொண்டு போகணும், பிராமணத்துக்கு நம்ம அடிமையா இருக்கணும் என்பது மட்டும்தான் அவங்க நோக்கமா இருக்கு. இது நான் தவறா சொல்ல, அவங்க தவறுகளை சுட்டி காட்ட விரும்புகிறோம். நீங்க மக்கள் உரிமை இயக்கம் அப்படிங்கிறீங்க, இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா போதை பொருள் கலாச்சாரம் வந்து நம்ம சீரிட்டு இருக்கு, அதுக்காக போராடுவீங்களா? நிறைய மாணவர்கள் கண்டிப்பாக போராடுவோம். எங்களை நோக்கமே இல்லை, நீங்க சொல்ல ஒரு மத்திய அரசு கூட சொல்லிட்டு இருக்கீங்க, மாநில அரசு பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. மாநில ஒரே விஷயம், சரியான கேட்டீங்க. அதாவது போதை பொருள் இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கஞ்சா, கஞ்சா வந்து லோக்கல் ப்ராடக்ட், கஞ்சா யாருமே விளைவிக்க முடியும், லோக்கல் ப்ராடக்ட், அதை கட்டுப்படுத்த முடியும். ஆனா வெளிநாடுல ஒரு சிந்தட்டிக் அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா
கஸ்டம்ஸ் யார் கையில் இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏர்போர்ட் அத்தாரிட்டி யார் கையில் இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட். போர்ட் அத்தாரிட்டி யார் கையில் இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட். இவங்க எல்லாம் மீறி இந்த போதைப் பொருள் உள்ள வந்துருமா? கவனிக்கும். நிச்சயமாக அதுக்குரிய சூட் வந்து வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ண போறோம், பிரசிடண்ட பார்க்க போறோம். இதுக்கும் எங்களுக்கு கிடைக்கலன்னா நிச்சயமா நாங்கள் களத்துல இருந்து போராடுறோம். ஓகே சார், வேற என்ன கேள்விகள் இருக்கா? போதை சொல்றது ஒரே விஷயம் சொல்லி முடிச்சிடலாம், முடிச்சிடறோம். போதை பொருள் கேட்டதுனால சொல்லிடுறேன். அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, தமிழகம் வந்து எல்லாம் சித்தரிக்கிறேன், தமிழகம் வந்து போதைப் பொருள் மாநிலமா போச்சு. 5,00,000 கோடி போதைப் பொருள் மத்திய அரசாங்கத்தின் பொறுப்பில் இருந்து 5,00,000 கோடி போதைப் பொருள் எங்க போச்சு? யோகி ஆதித்யநாத் ஆட்சியில 500 கிலோ கஞ்சா வந்து காணன்றாங்க, எலி சாப்பிட்டுச்சுன்றாரு. இது ஒரு கலைஞருடைய மிஞ்சிட்டாரா எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இங்க மத்திய அரசு நிறைய குறை சொல்லுங்க, ஓகே அவங்க தப்பு பண்றாங்க, இங்க மாநில அரசு என்ன பண்றாங்க அதை சொல்லுங்க. இவங்க மாநிலத்துல நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன் பதில் சொல்றேன். மாநிலத்தில் என்ன பண்றாங்க நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். போதைப் பொருள் சொன்னீங்க, போதைப் பொருள் எங்க பிடிப்பட்டது, எப்படி வந்து, யாரெல்லாம் தொடர்பு வந்தது? இது மாநில அரசு தொடர்பு இல்லாம இது செய்ய வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒரு தனிப்பட்ட நபர் செஞ்சிட்டாருன்றதுனால மாநில அரசு நீங்க குறை சொல்லக்கூடாது. போதைப் பொருள் கஞ்சானா இது லோக்கல் ப்ராடக்ட், சிந்தட்டிக் மற்ற ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது, அது பெரிய மாஃபியா நெட்வொர்க். அது இப்போ நீங்கள் அதே மாநில அரசு குறை சொல்ல மத்திய அரசு மட்டும் குறை சொல்லுவீங்க? மத்திய அரசு கண்ட்ரோல் இருந்தால் மத்திய அரசு தான் குறை சொல்லுவாங்க. சார் இங்கே பிடிச்ச இங்கே பண்ண குற்றத்தை வந்து இங்கே இந்த போலீஸ் பிடிச்சிருக்கணும்ல, மத்திய அரசு வந்து பிடிக்கிறாங்கல்ல. இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், கஞ்சா வந்து லோக்கல் ப்ராடக்ட், இது கஞ்சா கிடையாது அப்படின்னு வேற என்ன என்ன மெத்தம் இது வேற சொல்லுங்க, வாய்ப்பாக சொல்கிறாங்கல்ல. சிந்தட்டிக் பொருட்கள் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்றீங்க? எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வருது. அப்ப அது யாரு சார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுங்க, உள்ள வந்து மாநிலத்துக்கு உள்ள அவர் பொறுப்பு பண்றாரு, அவங்க வந்து அவங்களே அரசு பண்றாங்க, மாநில அரசு அரசு பண்ண அவங்க பாதுகாக்குது, அதுக்கு என்ன பண்றது? சார் ஒரு வீடு இருக்கு, நல்லா கேட்டு, ஒரு வீடு இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள நீ கதவை திறந்து வச்சாதான் வீட்டுக்குள்ள பாம்போ எலியோ நாயோ உள்ள வரும். ஆனா இது ரெண்டுமே தவறான விஷயம். மத்திய அரசும் மாநில அரசும் போதைப் பொருளை கட்டுப்படுத்தவில்லை என்றால் சும்மா மாத்தி மாத்தி குறைந்த சார் மக்களை பாதுகாக்க ரெண்டு பேருமே கட்டுப்படுத்தணுமே செய்யணும். இவங்க அவங்க பாதுகாக்கிறாங்கல்ல, இவங்களை வந்து எல்லா குடுத்துக்கும் இவங்க அரசு பண்ணல, அவங்களே வந்து அரசு பண்றாங்க. மத்திய அரசு மாநில அரசு ரெஸ்பான்சிபிள் எடுக்கும், போதைப் பொருளை கட்டுப்படுத்தணும்னா மத்திய அரசு மாநில அரசு ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா எல்லாமே மாநில அரசு முடிந்த அளவு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, வருது ஏர்போர்ட் மூலமா வருது, போர்ட் மூலமா வருது. இது நீங்க அங்க கரெக்டா கண்காணிச்சீங்கன்னா புலனாய்வுத்துறை என்ன பண்ணுது, என்னைய என்ன பண்ணுது? அவங்கதான் முடிச்சிருக்காங்க, அவங்கதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே சார், ஓகே முடிச்சுக்கலாம். Okay, thank you.